கதை, ஒரு பெண்ணின் கதை. என்ன இப்பதான் அரிசி பொறுக்கிட்டு இருக்க, சோறு ஆவலையா? இல்ல, அவளுகளை சோறு ஆக்குங்கடினே சோடி போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாளுவோ? சோறு கூட ஆக்காம ஊர்வம்பு பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாம்பேக்கு வேலைக்கு போனான உன் புள்ள, வேலை போயிடுச்சு. எப்படி இருக்கு? இப்படித்தானே நீ வம்பு பேசும்போது அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும்? இன்னொரு தடவை இந்த ஊரு பொம்பளைங்களை கூட்டி வச்சுன்னு வம்பு பேசிக்கிட்டு இருந்த, பேசுற வாய பிடிச்சி தரட்டுன்னு கிழிச்சு போடுவேன். எப்பப்பா ராம்பளைக்கு கிழிக்கிறேன், அடிக்கிறேன், ஒதுக்கிறேன்னு ஒரு திருவாளூருக்கு போக போறேன். பேர பசங்களுக்கு ஏதாவது செய்தி உண்டா? சம்மந்தி வீட்டுல போய் சொல்லிட்டு வர போறியா? போயிட்டு வாப்பா. பிள்ளைங்க கண்ணுக்குள்ளே நிக்குது, பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்குது. ஏண்டா தம்பி, இப்போ பொஞ்சாதிக்கு அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்காத? அவளையும் கூட கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன? அட, கூப்பிட்டம்மா, இதான் நிச்சயதார்த்தத்துக்கு வர போகிறாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எதுக்குன்னுட்டா? அதுவும் சரிதான். ஏண்டா தம்பி, நீயும் பொஞ்சாதியும் அடிக்கடி போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறீங்க. பிள்ளைங்க இங்கே வந்தால் படிப்பில் கவனம் சேதடி போயிடுதுன்னு சொல்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்காவது கூட்டிக்கிட்டு வருவேல்ல? அம்மா, நான் இப்போ திருவாளூர் போகிற முக்கிய விஷயமே பசங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறதுக்கு தான். பசங்களும் மனமாக பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்கம்மா. அப்பா, சுந்தரத்துக்கு நிலக்கடலைனா ரொம்ப பிடிக்கும். அவங்கிட்ட நான் இதை கொடுத்தேன்னு கொடுத்துருங்க. மற்ற பிள்ளைங்களுக்கு வடை, அதிரசம், முறுக்கு, முறுக்கு, கெட்டி உருண்டை, கெட்டி உருண்டை, இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட மறக்காமல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். கொடுத்துட்றேன், நான் தின்ன மாட்டேன், கவலைப்படாத. அம்மா, இந்த சுந்தரமூர்த்தி இருக்கானே, அவனுக்கு மனோ பேரில் ரொம்ப உசுருமா. எப்போ பார்த்தாலும் மனோ பார்க்கணும், மனோவை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தொடச்சி எடுத்துட்றான். பெத்த பசங்கள்லாம் ஒத்துமையாக பாசமாக இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இருக்காதா பிள்ளை, உன்னோட ஒன்று பிறந்ததாச்சே, அப்படி தான் இருக்கும். என்னங்க இந்த கடுதாசி கொஞ்சம் அப்பா கிட்ட கொடுத்துட்றீங்களா? என்ன கடுதாசி? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனோ கல்யாணத்துக்கு 10 பவுன் நகை போடுறேன்னு அப்பா சொல்லியிருந்தாங்க, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான். வாக்கப்பட்ட வீட்டில் 1000 வசதி இருந்தாலும் பிறந்த வீட்டிலேருந்து பிடுங்குற புத்தி பொம்பளைங்களுக்கு எல்லா வயசுலையும் இருக்கும் போல இருக்கு. டேய் வடுவா, வயிறா இருந்தா உன் பொஞ்சாதியை மட்டும் வை, ஏன் எல்லா பொம்பளைங்களும் இழுக்கிற? தப்புமா, தப்பு, தப்பு. அப்பா, தோப்புக்கரணம் போடு. நல்ல பொண்ணுமா நீ. சரி சரி, நேரமாவது பஸ் வந்துடும், புறப்படு. வரம்மா, வர பார்த்து போங்க. கண்டுபிடிக்கணும் செல்விகா, காதலிச்சா கவிதை வரும்னு படிச்சிருக்கேன்,
நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். செல்விகா, அந்த பாரதியார் பண்ண கனமா நீ இல்லையேதான் செல்விகா. செல்விகா, அந்த பாரதியார் அவரோட கண்ணம்மாக்காக நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. நீங்க எப்படி அந்த கண்ணனுக்காக ஏதாச்சும் இல்ல விட்டுருங்க, அந்த கண்ணன் உங்களுக்கு பாட்டு எழுதியிருக்காரா? அவர் அன்னைக்கு பாட்டின பாட்டுல தான் என் மனசை பறி கொடுத்த. ஏங்கா, கதையில இருந்து காவியம் வரைக்கும் எந்த காதலும் உருட்டதே கிடையாது. உங்க காதல் எப்படி? நிச்சயமா எங்க காதல் கல்யாணத்துல தான் முடியும். இவ்வளவு உறுதியா இருக்கீங்களே, அவர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? என்கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவருக்கு 10 வயசா இருக்கும்போது அவருடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம். சொந்த பந்தன் சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு யாரும் இல்ல. இந்த நிலையிலும் அவர் படிச்சு ஒழுக்கமானவரா இருக்காருனா கண்டிப்பா அவர் நல்லவரா தான் இருக்கணும். அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க செல்விக்கா. ஆனா ஒரு விஷயம்க்கா, ஊரார் கண்ணுல எல்லாம் பட்டு பெரியப்பா காது கெட்ட வரைக்கும் வச்சுக்காதீங்க. இப்படியே எத்தனை நாள் தெரியாம காப்பாற்ற முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். அடங்க ஒப்புறானே கொப்பன் தானே. அந்த கட்டத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பெரியப்பாவ கூட எப்படியா சமாளிச்சிடலாம் செல்விக்கா? இந்த பழனி அண்ணன் இருக்கே. ஆமா, ஒரு அண்ணன்ற ஸ்தானத்துல இன்னி வரைக்கும் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? அடிக்கடி என் ஊனத்தை குத்தி காமிச்சு என்னை வேதனைப்படுத்திருக்காரு, அவ்வளவுதான். இங்க பாரு வீணா இதெல்லாம் நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. அது அதுக்கு நேரம் வந்தா எல்லாம் சரியாயிரும். சரி சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னவோ தெரியலடி, என் மனசுல இருந்த பாரத்தை யார்கிட்டயாவது இறக்கி வைக்கணும் போல தோணுச்சு. என்னை விட நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்கிட்ட சொன்னதுல என் மனப்பாரமே குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சுல, இப்ப எந்திரிச்சு லேசா நட வா. அம்மா பாத்து, உன் கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன். வாருங்கள் மாமா வாருங்கள். குறை என்ன கண்டீர்? ஏன் உமது மகளை எனக்கு தரவில்லை? அறிவில்லையா உமக்கு? மாமா பயப்படாதீங்க, நான் சினிமால சேர்ந்து நடிக்க போறேன், அதுக்குத்தான் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாமா எப்படி என் நடிப்பு? நீ இன்னும் கடைக்கு போகலையா? அங்க யார் கூட நின்னு பேசிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்தனே? அக்கா சொந்தம் சொல்லிக்க எனக்கு ஒண்ணு விட்டா யாருக்கா இருக்கா? அக்கா நீ எனக்கு எவ்வளவோ சாபம் கொடுத்த, ஆனா இதை மனசுல வச்சுக்கல அக்கா. ஏன்னா உன் நிலைமையில நான் இருந்தா நானும் அப்படித்தான் பேசியிருப்பேன். வந்துட்டேன் அக்கா, வீடு தேடி வந்துட்டேன். வா தம்பி உட்காரு. சொல்ல மாட்டியா? வந்தது விரோதியாவே இருந்தா கூட வாங்க உட்காருங்கன்னு சொல்றது பண்பாடுன்னு அப்பா சொல்லுவாரு, நம்ம அப்பா சொல்லுவாரு. மறந்துட்டியா? குணா அந்த சேர் எடுத்து போட்டு உன் மாமனை உட்கார சொல்லு. இரு மாமா, உட்காருங்க மாமா. நீ கடைக்கு போயிட்டு வாடா. அம்மா என்னம்மா வாங்கிட்டு வர சொன்னீங்க? சுக்கு மிளகு திப்பிலி சொல்லிட்டே போ, மறந்து. சுக்குமி லகதி பிலி, சுக்குமி லகதி பிலி. அக்கா வர புதன்கிழமை மனோவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம், நீ உன் கோபத்தை விட்டுட்டு வரணக்கா. மனோ நீ தோள்ல தூக்கி வளர்த்த பொண்ணு, அதை மறந்துடாத. தோள்ல மட்டுமா? அவதான் என் மருமகன். இந்த மனசுல இல்ல சுமந்துட்டு இருந்த என் பிள்ளைக்கு இல்லாத நிச்சயதார்த்தத்துக்கு மனசாட்சியே இல்லாம வான கூப்பிடுறியடா, எப்படிடா நாங்க வர முடியும்? வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அக்கா. இவன் நம்ம சின்னம்மா தங்கவேலுவா? அது ஆமா, நல்லா வளர்ந்துட்டான்ல. அசப்பல நம்ம தாய் மாமா மாதிரியே இருக்கான் அக்கா. நல்லா படிக்கிறியா? படிக்கிற மாமா. என்ன புஸ்தகம்? திருக்குறள் மாமா. ஊர்ல அத்தை பாட்டிலாம் சௌக்கியம் தானே? நம்ம மனு எப்படி இருக்கா மாமா? நல்லா இருக்கா. அது விஷயமா தான் இப்ப வந்திருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க மாமா, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். அக்கா உன் கோபத்தை தீக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். மனோ உனக்கு மருமகளா வரலே தானே உனக்கு கோபம்? அதை விடு, எனக்கு அபிராமி ரத்னான்னு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அதுல ஒருத்தர தங்கவேலு கட்டி வச்சிருவோம். என்ன சொல்றேன்?
அப்பவும் என் பெரிய பையனுக்கு உன் பொண்ண தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அக்கா, என் நிலமையில நீ இருந்தா குணா மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிப்பியா சொல்லு. சரிடா, இப்ப என்ன நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க எல்லாரும் அங்க வரணும், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லக்கா, நம்ம உறவு விட்டு போக கூடாது, அதுக்காக தான் இந்த யோசனை. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, மனோவுக்கு நிச்சயம் பண்ற நிக்கே தங்கவேலுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். வேணாம் வேணாம், முத முதல்ல என் வீட்டுல நடக்க போற சுபகாரியத்தை ஒட்டு வருஷலோட நடத்த எனக்கு விருப்பம் இல்ல, வேறொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்பா, இப்பதான் நீ அக்கா, இந்தா புடி. அம்மா சொன்னாங்க, கையில காலில் விழுந்தாவது சமாதானப்படுத்தி அக்காவை கூட்டியாந்துருன்னு. இது பாரு, வர புதன்கிழமை காலையில நிச்சயதாம்பூலம், நீயும் புதன்கிழமை காலையில வந்து இறங்கக்கூடாது, ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே வந்து நடத்தி கொடுக்கணும். ஆமா, அத்தான் எங்க? பக்கத்துட்டுக்காரரோட கும்பகோணம் வரைக்கும் போயிருக்காரு. சரி, அவர் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு, நேரம் வந்து கூப்பிட்டு போனேன்னு சொல்லு, அப்புறம் அவர் வேற கோச்சுக்கு போறாரு. வரட்டுமா? அம்பே வாங்க மாமா, வாங்க மாமி, வாங்க. எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் செத்த தலையை சாய்க்கிறேன். நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு ஏன்பா விஸ்வம், ஏதாவது சமைச்சு வச்சிருக்கியா? நேத்துக்கு வச்ச வத்த குழம்பு இருக்கு மாமி, அப்பெல்லாம் சுட்டு தரேன், பொறுமை இல்லையோ? திவ்யமா போச்சு, நீங்க ஸ்நானத்தை பண்ணிட்டு சாப்பிட்டுடுங்க, எனக்கு தலைய உடைக்கிறது, செத்த நேரம் உடம்ப சாய்க்கிறேன்னு. எனக்கு ஒண்ணும் வேண்டாண்டி. அம்பி, முதல்ல குடிக்க கொஞ்சம் ஜலம் கொண்டு வா, நம்ம ஊர் ஜலத்தை எப்ப குடிப்போன ஆயிடுத்து. அடி மீரா, நீயும் ஸ்நானம் பண்ணிட்டா களை போயிடுமோ இல்லையோ? ஏன்னா மத்த வாழ்க்கெல்லாம் பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாமே. படுத்து வேலை ரா முழுக்க எனக்கு பொட்டு தூக்கம் இல்லை தெரியுமோ? எப்படி மாமா, பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா காசிக்கு போறச்சதான் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. என்னன்னா கொஞ்சம் கிரேல், நமக்கு தங்க அங்க ஒழுங்கா இடம் கிடைச்சதா, சாப்பிட நல்ல சாப்பாடு கிடைச்சதா, போன இடத்துல எல்லாம் ரொட்டி ரொட்டின்னு உசுர வாங்கி விட்டாளே, அரிசி சாத்து கண்ணில் பார்ப்போமான்னு ஆயிடுத்துறா அம்பி. நம்மளுக்கெல்லாம் ஒரு இவ்வளோ சாதம்னாலும் அதில் மோரை குத்தி கரைச்சி சாப்பிட்டா தானே திருப்தியாக இருக்கும். போராத்துக்கு மொழி பிரச்சனை வேற, நாங்கள் பேசுறது அவளுக்கு புரியல, அவள் பேசுறது எங்களுக்கு புரியல. ஏமாமா, நம்ம மொழி பேசுகிறவா அங்கே யாருமே இல்லையா? நிறைய பேர் இருக்கா, அவளை நம்மளவாடு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தமிழை மட்டுமில்ல, தன்னையே மறந்து இருக்கா. முதல்ல அவா நம்மளவான்னு காமிச்சுக்கிறதுக்கே இஷ்டப்படலையே. தரிசனம் நல்லா கிடைச்சதா மாமி? தரிசனமா, நம்ம ஊர்ல எல்லாம் பகவான் முன்னாடி நின்னுண்டு வாயார ஒரு தேவாரமோ திருப்புகழோ பாடிட்டு நெஞ்சுருக சேவிக்கிறோமே, அந்த மாதிரி எல்லாம் சேவிக்கவே முடியலப்பா. ஏன் வரிசையில கீழ போகணும், நடந்துட்டே பகவான் மேல ஒரு பாருதை வந்தேன் ஐயான்னு சொல்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணி நடந்துட்டு போயிட்டே இருக்கணும். என்னது இது, அவ்வளோ காசு செலவழிச்சுட்டு அவ்வளோ தூரம் போய் மனசுக்கு திருப்தியாக பகவானை தரிசனம் பண்ண முடியலனா என்னமாமா இது அநியாயமாக இருக்கு. ஆமாம், நம்ம மீறி நின்று அவள் என்ன பண்ணுவா? நின்னாவா எங்களை எங்கே நிற்க விடுறா? அதான் போ போன்னு துரத்தின்ண்டே இருக்காளே. டே அம்பி, அவள் வேலை குறை சொல்கிறதுல நியாயமே இல்லை, வர்ற கூட்டத்தை சமாளிக்கணுமோ இல்லையோ, அவங்களால அப்படித்தான் செய்ய முடியும். என்ன தான் சொல்லுங்கோ, நம்ம வேற ஊரெல்லாம் போய் பார்த்தா தான் நம்ம ஊரோட அருமையே தெரியுது. அப்படி சொல்லாத மீனா, பகவான் நம்மளை நல்லபடி கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்லையோ அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். ஏண்டாப்பா கோயில் வேலையில் ஒழுங்கு நடக்கிறதோ இல்லையோ, யாராவது எதாவது சொன்னாரா? நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு போனீங்களோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு வரேன், இது வரைக்கும் இந்த ஊர் மனுஷன் யாரும் எந்த குறையும் சொல்லலை. விஸ்வம் தான் வந்த முதல் நாளே பாட்டெல்லாம் பாடி ஊர் ஜனங்களை மயக்கிவிட்டான்னு சொன்னேன். நான் எது கேட்டேன்னா, நான் இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆறுது, அவள் தகுந்த மாதிரி நடந்துப்பேன், நீ ஊருக்கு புதுசோ இல்லையோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆமாம், உன் வேலை விஷயமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, ஏதாவது தகவல் வந்ததோ? நிறுத்துங்க அண்ணா,
இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கோம், அதுக்குள்ளே என்ன அவசரம்? உடனே புளியாண்டனை துரத்திடணும்னு பார்க்குறல. சேச்சி, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலடி. பிஏ வரைக்கும் அவன் படிச்சிருக்கான், வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கான், அதைத்தானே கேட்டேன். அப்பா, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. இல்லை மாமா, நான் அப்படி எதுவும் நினைக்க மாட்டேன். சொல்லப்போனால் என்னை வளர்த்து ஆளாக்குன தட்சிணாமூர்த்தி ஐயாக்கு அப்புறம் உங்களை தான் நான் பெத்தவளாக நினச்சிட்ருக்கேன். உன்ன பின்ன தெரியாத ஏன் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் ஸ்தானத்தையும் எனக்கு கொடுத்தடே. உங்கள் பெரிய மனசு யாருக்கு மாமா வரும்? அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் என் மேலே அன்பையும் மரியாதையும் காட்டுறச்சே, அதவா நேக்க கொடுக்குற மரியாதையாக நான் நினைக்கல. உங்கள் மேலே அவள் காட்டுற மரியாதையாக தான் நேக்கப்படுது மாமா. நீங்களாக பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, முழு மனசோட நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். விஸ்வம், எப்போ நீ எங்களை பெற்றவாளாக ஏற்றுட்டியோ அப்பவே அப்பவே நான் என்னோட மூணாவது பிள்ளைய உன்னை ஏற்றுட்டேன்ப்பா. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவா. ஆனா ஆனா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு புள்ளையே கிடைச்சிட்டோம்ப்பா. ஓம் விஜயஸ்வராய நமக, ஓம் வீரவநாயக நமக, ஓம் நித்தி விநாயக நமக, ஓம் சக்தி விநாயக நமக, ஓம். அண்ணா, முகூர்த்த பத்திரிக்கை படிச்சிடலாமா இல்லையோ? படிக்கலாமா இல்லையோ? நிகழும் சர்வதாரி வருடம் தமிழாண்டு 1123 வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய சுபதினத்தில் துருவ நாம யோகமும் பாலகரணமும் கூடிய சுபவேளையில் மரகதபுரம் திருநாவுக்கரசு பெரியநாயகி தம்பிதரின் சீமந்த புத்திரி மனோன்மணி என்ற கன்னிகைக்கும், வலங்கிமான் சிவப்பிரகாசம் நவநீதம்மாள் தம்பதியரின் சீமந்த புத்திரன் மாணிக்கம் என்ற வரனுக்கும் மாங்கல்ய தாரணம் செய்ய இரு வீட்டு பெரியவர்கள் சம்மதித்து எழுதி கொடுத்த நிச்சயதார்த்த பத்திரிகை. அவார்டு கொடுங்க. எல்லாரும் வந்திருந்து நிச்சயதார்த்தம் நடத்தி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இருந்து சாப்பிட்டு போனோம். வந்தியம் யாழ ஊராகவா எந்தோ வேடுகோ. மீனாம்பா, எடி மீனாம்பா, நாடு யாரது? கோயிலுக்கு அபிஷேகம் கொடுத்தலாம் காத்துட்டு இருப்பா, சீக்கிரம் வா. வந்துட்டேன்னா இன்னைக்கு சக்கர பொங்கல் வேகத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து. எப்படி பச்சை விறகு எரிய மாட்டேங்கிறது? என்ன என்ன பண்ண சொல்றேன்? ஊதி ஊதி கண்ணு அவிஞ்சதுதான் மிச்சம். இந்தாங்கோ வா, புறப்படலாமா? மாமா, எனக்கு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் வந்திருக்கா? மாவட்டத்துல இருந்தா பஞ்சு வர சொல்லியிருக்காரா? இல்ல மாமா, என்ன வேலைக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்பா விஸ்வம், யார் அனுப்பியிருக்கா வேலை? அந்த நிலச்சுவாழ்ந்தார் தட்சிணாமூர்த்தின்னு சொன்னியே, அவரா? இல்ல மாமி, இங்க வரதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு நான் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன், அங்கிருந்தா வர சொல்லிருக்கா. அப்படியா, எப்ப வர சொல்லிருக்கா? ரெண்டு ஒரு நாள்ல வர சொல்லிருக்கா. நான் உடனே போகணும் மாமி. ரெண்டு ஒரு நாள் தான் வர சொல்லிருக்கா? இந்த இருக்கிற மாயவரத்துக்கு நாளைக்கு போனா போறது? ஆமாண்ட அம்பி, நல்ல விஷயமா போற. நாளைக்கு கோவில்ல அர்ச்சனைக்கு கொடுத்துடலாம். நான் வடபாயசத்தோட சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டே போலாமே. மாமி சொல்றது சரிதானே? இல்ல மாமா, நான் இன்னைக்கே போயாகணும். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா நீ விட்டுடு. அதெல்லாம் இல்ல மாமா, 100 ரூபா டெபாசிட் கட்ட சொல்லியிருக்கா, தயார் பண்ணி ஆகணும். நான் இப்போ உடனே போனாதான் தயார் பண்ண முடியும். 100 ரூபாயா? அடடா, இப்போ தான் நான் சேத்ராடனை போய் எல்லாம் செலவழிச்சுட்டேன். இல்லைண்ணா, நானே கொடுத்து உதவி பண்ணியிருப்பேன். பரவாயில்ல மாமா, நான் தட்சிணாமூர்த்தி ஐயா கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் புறப்படுறேன் மாமா. மாமி கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்கோ, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எழுதிருப்பா, பரவாயில்ல.
ஆயிரங்காலம் அமோகமா இருக்கணும். நீ சம்பாரிச்சு சொத்து சுகத்தோட க்ஷேமமா இருப்ப. ஏன்பா விஸ்வம், வேலையில சேர்ந்த உடனே எங்களை எல்லாம் மறந்துட மாட்டியே? என்ன மாமி இப்படி சொல்ற? சரி, உன் உடைமைகளை எடுத்துட்டு ஆத்த பூட்டின்ட்டு நேர கோவிலுக்கு வந்து சேரு. அங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். என்ன? சரி மாமி, பரப்பலாமா? வாங்க.